நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய கடை வீதியில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் அனைத்து கடைகளிலும் கொரோனா விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கியும் பேருந்து நிலையத்தில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாரத்தின் முதல் நாள் நிகழ்ச்சியாக நகராட்சி சார்பில் பொதுமக்கள் வணிகர்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் அருண் தம்பராஜ் அவர்கள் வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் கொரோனா தடுப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். Gracias.
கட்டாயமாக முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்போம், கிருமி நாசினி கொண்டு கைகளை அடிக்கடி சுத்தம் செய்வோம், தடுப்பூசியை எடுத்துக்கொள்வோம் என நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகராட்சி ஆணையர்கள் அங்கே நடுவில் போடுங்க சார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறிய போது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி கொரோனா நோய் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் 1/8/2021 முதல் 7/8/2021 வரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. அதன்படி ஒவ்வொரு நாட்களும் கொரோனா நோய் தடுப்பு வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்குதல், கையேடுகள் வழங்குதல், பொதுமக்கள் கூடும் இடங்களில் விளம்பர பணிகளை மேற்கொள்ளுதல், மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் கொரோனா விழிப்புணர்வு குறித்த சுவரொட்டிகள் தயார் செய்யும் போட்டி, ஓவியப் போட்டி, சிறந்த வாசகங்கள், மீம்ஸ் தயாரித்தல் போட்டி ஆகியவைகள் நடைபெற உள்ளது. பல்வேறு முயற்சிகள் மூலம் கொரோனா முதல் அலை, இரண்டாவது அலையை கடந்து வந்துள்ளோம். எனவே கொரோனா மூன்றாவது அலை வராத வகையில் நாம் அனைவரும் கொரோனா நோய் தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றிட வேண்டும். அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார். நாகை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து அக்கரைப்பேட்டையை சேர்ந்த கௌதமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் கடந்த 28ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் அனைவரும் நேற்று மாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இந்திய இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களின் விசைப்படகுகள் மீது சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நாகை மீனவர்கள் படகுகளில் படுத்துக் கொண்டனர். அப்போது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் நாகை அக்கரைப்பேட்டையை சேர்ந்த கலைச்செல்வன் என்பவரின் தலை மீது குண்டு பாய்ந்தது. இதில் மீனவர் கலைச்செல்வன் இரத்த வெள்ளத்திலே படகிலேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து குண்டடிப்பட்ட மீனவரை காப்பாற்ற சக மீனவர்கள் படகை கரை நோக்கி திருப்பினர். இதைத் தொடர்ந்து நாகை தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் நேரில் சந்தித்து விபத்து குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். இதில் மாவட்ட பொறுப்பாளர் கௌதமன், மருத்துவர்கள் மற்றும் பலர் உடன் இருந்தனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆலயத்தில் சிங்காரவேலவர் வள்ளி தெய்வானி சுவாமிகளுக்கு சிவாச்சாரியார்கள் பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பழசாறுகள், பழங்கள், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு உத்தரவால் பக்தர்கள் இன்றி சிவாச்சாரியர்கள் மட்டுமே பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மறைமலை நகரில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது.
தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Thank you.
பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.